ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 1ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாள் 1-க்கான விடைகளை பார்க்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் தி ஆன்சர்ஸ் ஃபார் த ஒர்க் ஷீட் 1 ஃப்ரம் கிளாஸ் 1 இங்கிலீஷ் சப்ஜெக்ட். கம் லெட் அஸ் லேர்ன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் காணும் பொழுதே உங்கள் பயிற்சி கையேட்டில் உள்ள ஒர்க் ஷீட் 1-க்கான விடைகளை நீங்கள் எழுதிக்கலாம். தேவையான இடங்களில் பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதலாம். யூனிட் 1, ஒர்க் ஷீட் 1, மை பெட், லெட் அஸ் சிங் ஹெலோ சாங். இது டேர்ம் 1-ல் இருக்குது. ஃபஸ்ட் 1, மேட்ச் த க்ரீட்டிங் வித் த பிக்சர். இங்கே ரெண்டு பிக்சர் இருக்குது, இங்கே ரெண்டு க்ரீட்டிங் கொடுத்துருக்காங்க. எந்த க்ரீட்டிங் எதுக்கு வரணும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1, குட் நைட். இப்போ இந்த ரெண்டு பிக்சரில் எதை பார்த்தா உங்களுக்கு குட் நைட், இரவு தூங்க போகிற மாதிரி தெரியுது. இங்கே நீலாம் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இது தான் குட் நைட். ஸோ இதை மேட்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது குட் மார்னிங். இங்கே சூரியன் வந்துடுச்சு, எழுந்திருக்கிறாங்க. ஸோ குட் மார்னிங். செகண்ட் ஒன், ரீட் அண்ட் நம்பர் த க்ரீட்டிங்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். இங்கே க்ரீட்டிங்ஸ், 4 க்ரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும்னு நம்ம நம்பர் கொடுக்கணும். குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். இதில் ஃபஸ்ட்டு வர்றது மார்னிங் 1, அடுத்தது ஆஃப்டர்நூன், அடுத்தது ஈவினிங், 4th 1, குட் நைட். அடுத்தது recite the rhyme and write the correct greeting in the blank. So inga rhyme kuduthirukada read pannittu idukuriya sariyana greeting edho adanga ezhudanum. Good morning to you, you and you. Inga ezhuda vendiyathu suryan vandirukudhu illaya bed la inda ezhudirukanga adanalae good morning, g o o d, good morning, MORNING, good morning. 4th 1, match the following. இங்கே ரெண்டு வேர்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு பிக்சர் இருக்குது, நம்மளை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு LOUD, லவுட். லவுடுனா சத்தமாக. இந்த பிக்சரில் எது சத்தமாக சொல்கிற மாதிரி இருக்குது? இதுதான், மைக் வச்சு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த வார்த்தையிலேருந்து இங்கே சேர்த்து வர்றோம். அடுத்தது SILENCE, சைலன்ஸ். உஷ்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சைலன்ஸுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ சைலன்ஸ் குறிக்கிறோம். அடுத்தது கலர் த பிக்சர் ஆஃப் க்ரீட்டிங்ஸ். இங்கே குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டுன்னு க்ரீட்டிங்ஸுக்குரிய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் கலர் பண்ணணும். கலர் பண்ணுறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். குட் மார்னிங்க்கு வேறு எல்லோ கலர் அடிச்சிடலாம். அப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் எல்லோ கலர் அடிச்சிடலாம். அடுத்தது குட் ஆஃப்டர்நூனுக்கு நடுவில் எல்லோ கலர் அடிச்சுட்டு ஓரத்தில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஆரஞ்சு கலர் கொடுத்துருங்க, எல்லோ கலர் கொடுத்துருங்க. அடுத்தது நைட்டு, இதுக்கு ஒயிட் கலர் இருந்தால் போதும், ஆனால் நிலாவுக்கும் எல்லோ கலர் கொடுத்து விடுங்க. ஸ்கைக்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கோட்டு மேலே வரைஞ்சி விட்டுட்டோன்னா உள்ளே ஈஸியாக கொடுத்துக்கலாம் கலரு. ஏதாவது எந்த பக்கம் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி கொடுக்கணும். இப்படி இட பக்கத்துலேருந்து வலை பக்கம் கொடுக்குறோன்னா இட பக்கத்துலேருந்து வலை பக்கம், வலை பக்கத்துலேருந்து எப்படின்னா அப்படி கொடுக்கணும். சூரியன்னாலே மலை மேலேருந்து உதிக்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு நாம் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். இது நைட்டுங்கிறதுனால
லேசாக பென்சில் வச்சோ இல்லை அப்படி க்ரையான்ஸ் வச்சோ லேசாக கொடுக்கணும். பிளாக் கலர் ஃபுல்லாக அழுத்தி கொடுத்துடாதீங்க. நீங்கள் நார்மலாக எழுதுகிற பென்சில் வச்சு கொடுத்தா கூட போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.